வணக்கம் நண்பர்களே, மதுரை ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகளும் இரட்டை ரயில் பாதையில் இணைப்பு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதோட அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரயில் நிலையத்தோட மறுசீரமைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம சேனலில் வந்து அதை பற்றியான ஒரு அப்டேட் போட்டோம். கூடவே என்னென்ன வசதிகள் மதுரை ரயில் நிலையத்துக்கு வரப்போகுதுன்ற டீட்டெயிலும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது மதுரை ரயில் நிலையத்தோட வெளிப்புறத்தில் வந்து எந்தவித பணிகளும் நடந்த மாதிரி தெரியல. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. பேரிகார்டு வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதை தவிர வேறு எந்த பணிகளும் வெளியில் வந்து நடக்கலை. மதுரை திருமங்கலம் இடையிலான இரட்டை ரயில் பாதையோட மதுரை ரயில் நிலையத்தோட பிளாட்ஃபார்மில் இருக்கிற ரயில் தண்டவாளங்களை இணைக்கும் பணிகள் தான் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்காக கடந்த 1 மாதமாகவே வந்து ரயில்களை வந்து பல ரயில்களை ரத்து செய்திருக்காங்க. ஸோ இந்த 7ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் அனைத்து ரயில்களும் இயக்கப்பட உள்ளது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது பிளாட்ஃபார்மில் நடைமேடையை இடித்து தரத்தை உயர்த்தி மேம்படுத்தும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில்களை வந்து கையாளும் விதமாகவும் அதிவேக ரயில்கள் இயக்குவதற்கு ஏற்ற மாதிரியும் அனைத்து வசதிகளையுமே வந்து மேம்படுத்த போகிறாங்க. மதுரை ரயில் நிலையத்துக்குள்ளே இப்போது ஓவராலாக என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றத முழுசாகவே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குதுங்கிறத நம்ம லைவாகவே பார்க்கலாம். இப்போதைக்கு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ஒரு சில ரயில்கள் வந்து முதல் பிளாட்ஃபார்மில் இருந்தும் 6வது பிளாட்ஃபார்ம் கடைசி பிளாட்ஃபார்மில் இருந்து தான் இயக்கப்படுகிறது. மற்ற ரயில்வே ட்ராக் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை ரயில் நிலையத்தில் இன்னும் கூடுதலாக 2 பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கும் பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே அந்த வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருந்தது, இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு.